ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி த மூன் அப்படிங்கிற லெசன் பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட்டு அதோட புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் பார்த்துருந்தோம் இன்றைக்கி அதோட டி வேர்ட்ஸும் கொஷின் ஆன்சர்ஸும் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ எல்லாரும் உங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க் நோட் அப்படின்னு ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபோர் லைன் எயிட்டி பேஜஸ் நோட் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு பேஜில் உங்களோட நேம் ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜில் ரைட் சைடு நிறையா பேஜ் இருக்கும்ல அந்த சைட்லேருந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன எழுதணும் லெசன் ஃபைவ் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லைனில் த மூன் நெக்ஸ்ட் லைனில் மார்ஜினுக்கு லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ரோமன் ரைட் சைட் டி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் மூன் செகண்ட் ஒன் வேர்ட் ஷைனிங் ஷைனிங்னா மிஸ் என்ன சொன்னேன் மின்றது தேர்ட் ஒன் க்ரோன் ஜிஆர்ஓட்யூஎன் க்ரோன் குரோன்னா வளர்றது ஃபோர்த் லேம்ப் ஃபிஃப்த்து ஒன் ஸ்மாலர் ஸோ இதோட உங்களுக்கு அந்த பேஜ் ஃபினிஷ் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் திருப்பி உங்களோட லெஃப்ட் சைட் கம்மியாக இருக்கும்ல அந்த சைட்லேருந்து கண்டினியூவாக நீங்கள் என்ன பண்ணணும் எழுத ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்தாச்சா நெக்ஸ்ட் பேஜில் ஷேப் சிக்ஸ்த்து ஒன் வந்துட்டு ஷேப்டு செவன்த் ஒன் பௌ எயித்து ஒன் next நெக்ஸ்ட்டு words இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு மிஸ்ஸு லீவ் பண்ணிருக்கேனா அதே மாதிரி நீங்களும் ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் செகண்ட் ரோம் லெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு லைனில் வாட் டஸ் த மூன் லுக் லைக் இந்த மூன் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கொஷின் நெக்ஸ்ட்டு அதுக்கு மார்ஜினுக்கு ரை லெஃப்ட் சைட் ஆன்சர் ஏஎன்எஸ் போட்டுட்டு ரைட் சைடில் த மூன் லுக்ஸ் லைக் ஏ இதோட உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கணும் எந்த பேஜ் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கணும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட லெஃப்ட் சைட் கண்டினியூவாக எழுத ஸ்டார்ட் பண்ணணும் லேம்ப் இன் த இயர் அந்த மூன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அந்த மூன் லுக் லைக்கே லேம்ப் இன் த ஏர் காற்றுல ஆடக்கூடிய ஒரு லேம்ப்பு மாதிரி இருக்குது மூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் எழுதுறதுக்கு ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு செகண்ட் கொஷின் சொல்லி போட்டுட்டு வென் த மூன் வாஸ் ஸ்மால் வாட் வாஸ் ஹெர் ஷேப் அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு கொஷின் ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனில் ஆன்சர் ஏ என்னஸ்ன்னு போட்டுட்டு வென் த மூன் வாஸ் ஸ்மால் இட்ஸ் ஷேப் வாஸ் எ பவ் அந்த மூன் வந்து ஸ்மாலாக இருக்கிறப்போ அதோடய ஷேப் என்ன ஷேப் அப்படின்னா பவ் பவுனால் அரை நிலா அரை நிலா வந்து பாதியாக இருக்கும்ல அந்த நிலா தான் அரை நிலா இங்கிலீஷில் அது என்னென்னு சொல்கிறாங்க பவ் ஸோ இதோட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு எத்தனாவது பேஜ் போகணும் நெக்ஸ்ட்டு பேஜ் போகணும் எந்த பேஜ் போகணும் நெக்ஸ்ட்டு பேஜ் போகணும் ஸோ so, செகண்ட் question முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு லைன் லீவ் பண்ணியாச்சா ஸோ next பேஜ் எடுத்துக்கிட்டு தேர்ட் கொஷின் எழுதிட்டு வென் த moon grows பிக்கர் What இஸ் ஹே ஹெர் ஷேப் அது grow ஆகிறப்போ அதோட ஷேப் எப்படி இருக்கும் ஆன்சர்னு சொல்லிட்டு மார்ஜினுக்கு லெஃப்ட் சைட் போட்டுட்டு வென் த moon grows பிக்கர் இட்ஸ் ஷேப் வாஸ் அண்ட் ஓ அதோட ஷேப் எப்படி இருக்குமா மூன் வந்து க்ரோ ஆகிருக்கிறப்போ நல்லா பிக்கராக இருக்கும் ஸோ அதோட அப்பம்போது அதோட ஷேப் வந்துட்டு ஓ ஷேப்பில் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட இந்த மூன் அப்படிங்கிற லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ